யா ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படி என்ன அப்படின்னா, கிட் அண்ட் கிட் ஹப் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, லைக் வாட் இஸ் கிட் அண்ட் கிட் ஹப் அப்படின்னு ரெண்டு டிஃபரன்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் வந்து ஒரு நாள்லையோ ரெண்டு நாள்லையோ கிரியேட் பண்ண முடியாது. ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஏன் 10 வருஷம் கூட டெவலப் பண்ணுவாங்க. அப்படி டெவலப் பண்ணும்போது அப்படின்னா நீங்கள் மொதல் நாள் அடிக்கிற கோடு 10 வருஷம் வரைக்கும் அது அப்படியே இருக்கணும். ஓகேவா? கண்டிப்பாக அந்த சிஸ்டம் கிராஷ் ஆகும், அந்த இடத்துல அந்த டெவலப்பர் வேலையை விட்டு போவார், வேற ஒரு டெவலப்பர் உள்ளே வருவார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த அந்த இது வந்து நடக்கும். ஓகேவா? இத்தனை வருஷம் கூட அந்த கோட் அப்படியே இருக்கணும், அண்ட் அந்த கோடில் எந்த விதமான ஒரு எரரும் வரக்கூடாது. அட் த சேம் டைம் அந்த கோடில் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போவீங்க. எதுவும் மொதல் நாள் எழுதின ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து 10 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பீங்க. இப்போ நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்தாலும் சரி, கூகுள் எடுத்தாலும் சரி, ஃபேஸ்புக் எடுத்தாலும் சரி, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி டெய்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபீச்சரை வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஓகே? விச் மீன்ஸ் தட் அவங்க மொதல் நாள் எழுதின கோட்லேருந்து கண்டினியூஸாக ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் இவங்க இந்த கோடை எல்லாத்தையும் ஒரு இடத்துல மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியல. ஸோ அப்படி மேனேஜ் பண்ணுற ஒரு இடம் தான் இந்த கிட் அப்படிங்கிறது. ஸோ கிட்டுக்கும் கிட் ஹப்புக்கும் என்ன வித்தியாசங்கிறது அப்புறம் வரேன். ஃபஸ்ட்டு இது இது எப்படி கோடை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி நிறைய பேச போகிறோம். ஓகே? ஸோ ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல்னா என்ன, வெர்ஷன் கண்ட்ரோல்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ லெட் மீ explain about what is like version control. Okay, நீங்க வந்து ஒரு கோட் எழுதுறீங்க, அந்த கோட்ல ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, சோ தட் அந்த கோடை வந்து நீங்க வேற மாதிரி மாத்துறீங்க. ஓகேவா? மாத்துனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது, ஓகே நம்ம ஏற்கனவே பண்ணதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேற ஒரு வெர்ஷன் வந்து தேவைப்படுது. அப்படின்னும் போது அந்த பழைய வெர்ஷனை நீங்க எப்படி எடுப்பீங்க அப்படிங்கறதுதான் கேள்வி. ஓகே? ஸோ இதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சிஸ்டம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே? ஸோ தட் இஸ் கால்ட் வெர்ஷன் கண்ட்ரோல். ஓகே? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே? திஸ் இஸ் கால்ட் டே ஒன். ஓகே? டே ஒனில் டே ஒனில் நீங்கள் ஒரு கோட் எடுக்கிறீங்க, அது டே டூவில் அந்த கோடை வந்து மாற்றுறீங்க. ஓகே? டே டூவில் அந்த கோடை மாத்துறீங்க, அதுக்கப்புறம் டே த்ரீல அந்த கோடை வந்து என்ன பண்ணுறீங்க, வேற மாதிரி மாத்துறீங்க. இது டே த்ரீ. ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா டே ஃபோரில் தான் உங்களுக்கு தெரியுது, அச்சோ நம்ம வந்து பண்ண டே ஒன்ல இருக்கிற கோடு தான் கரெக்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சுது அப்படின்னா, இப்போ இத்தனை சேஞ்ச் பண்ணியாச்சு, இப்போ அண்டூலாம் பண்ண முடியாது. ஏன்னா 4 நாள் ஆயிடுச்சு, நீங்கள் சிஸ்டமை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் வந்து எதுவுமே வந்து சேவ் ஆகாமல் இருக்கும். ஸோ லைக் அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, யூ நீட் டு ஹாவ் சம் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஸோ தட் இது வேற ஒரு இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். ஓகேவா? உங்களால் வேற ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் வெர்ஷன் கண்ட்ரோல். ஓகேவா? இது மட்டும் கிடையாது, இது இது ஒரு இது ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் தான். இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லைக் ஒரு ஒரு டீம்ல நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கரெக்டா? ஒரு டீம்ல நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரே நேரத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகே? வேற வேற மாடியூல்ல. ஓகேவா? அப்போ ஸோ இப்போ என்ன என்ன ஆகும் அப்படின்னா, லைக் ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்களுடைய லோக்கல் சிஸ்டமுக்கு ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ என்ன ஆகுனா, லைக் இமேஜின் தட் தெர் இஸ் அ ப்ராஜெக்ட். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட்லேருந்து இமேஜின் தட் உங்கள் உங்கள் டீமில் வந்து 3 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வச்சுக்கோ, 3 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, லைக் 1, 2, and 3 இந்த 3 பேருமே என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க சிஸ்டமுக்கு அந்தந்த ப்ராஜெக்டை க்ளோன் பண்ணி எடுத்துப்பாங்க. ஓகேவா? க்ளோன் பண்ணிட்டு ஒரே டைமில் 3 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்ட் பிரான்ச்சிங். ஓகேவா? இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரான்ச் என்னன்னா ஒரு விஷயத்துலேருந்து அதை அப்படியே க்ளோன் எடுத்து அதில் வேலை செய்யுது. ஓகேவா? செஞ்சு முடிச்சுட்டு டெஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு
ஸோ தட் அந்த கோடை திருப்பி எடுத்துட்டு வந்து பழைய இடத்துல மர்ஜ் பண்றது. ஓகே, தட் இஸ் கால் மர்ஜிங். இதுல வந்து சில இந்த கிட்டப்ல கிட் அண்ட் கிட்டப்ல சில டெர்மினாலஜிஸ்லாம் இருக்கு. அந்த டெர்மினாலஜிஸ்லாம் என்ன அப்படின்னா, தட் இஸ் சம்திங் கால்ட் க்ளோன். க்ளோன் அப்படின்ற வேர்டை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் புல், புஷ், மர்ஜ் அப்படின்ற இந்த வார்த்தையெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஓகே, தட் இஸ் கால்ட் இந்த ஓவரால் கான்செப்ட்லயே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நாம் பண்ணிட்டே இருப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி 10 பேர் 15 பேர் ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரே நேரத்தில் அந்த 15 பேரும் அவங்கவுங்களுடைய ஓன் ரெப்பாசிட்டில ரன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ தட் என்ன நடக்கும்னா, அவங்க ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டேட்டாவை திருப்பி மாஸ்டர் பிரான்ச்ல புஷ் பண்ணுவாங்க. இதுல இன்னொரு ஒரு விஷயமும் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, லைக் இப்போ ஓகே இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, லைக் இந்த இடத்துல ஒரு 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 பிரான்ச் இருக்கு அப்படின்னா, அந்த பிரான்ச் வந்து அங்கேருந்து ஒரு பிரான்ச் நீங்கள் எடுக்கலாம். எடுத்துட்டு அங்கேருந்து உங்களுடைய யூசர் ஒன், ஓகே, இவர் வந்து ஒர்க் பண்ணுவார். ஓகே, அங்கேருந்து யூசர் டூ, ஓகே, இவரும் ஒர்க் பண்ணுவார். ஓகே, இப்போ சைமன்டேனியஸா அடிஷ்னலாக நீங்கள் இது வந்து ஒரு ஃபியூச்சர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் வச்சுங்களேன். இங்கேருந்து இன்னொரு ஒரு பிரான்ச் எடுத்து இதில் ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணிட்டு இதில் ஒரு ஆள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இவர் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் இது கொண்டு வருவார். ஓகே, கொண்டு வந்துட்டு இந்த டேட்டாவை இதுக்குள்ளே கொண்டு போவீங்க, இந்த கோடை வந்து இதுக்குள்ளே கொண்டு போவீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி லைக் ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு இடமா யூ வில் பி ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபரிங் த டேட்டா டு ஒன் பிரான்ச் டு அனதர் பிரான்ச். ஓகேவா? அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு கோட் அப்படிங்கிறது ப்ராப்பராக உங்களால் எழுத முடியும். எவ்வளோ பெரிய அப்ளிகேஷன் வந்தாலும் சரி, உங்கள் டீமில் எத்தனை பேர் வந்தாலும் சரி, ஓகேவா, ரொம்ப ஈஸியா வந்து கோடை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு லோக்கல் ரெபாசிட்டரி இருக்கும். அந்த லோக்கல் ரெபாசிட்டரியில ஒருவேளை அவங்க தப்பு பண்ணா கூட அந்த தப்பை நம்ம அங்கேயே வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இங்க தப்பு பண்ற தப்பை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ கோடை மேல கொண்டு வா. அது வரைக்கும் ஒரு கோடு என்ன ஆயிட்டு இருக்கும், லைவ்ல ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த லைவ்ல ரன் ஆயிட்டு இருக்க அந்த ஒரு கோடுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராது. ஏன்னா அங்க இருந்து ஒரு பிரான்ச் எடுத்துதான் அந்த இடத்துக்கு அவங்க வேலை செய்யறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கிட்டப்புடைய கான்செப்ட். ஸோ மொதல் விஷயம் வெர்ஷன் கண்ட்ரோல். வெர்ஷன் கண்ட்ரோல் என்னது, லைக் ஒரு 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 விஷயத்த லைக் நிறைய நிறைய ஐட்ரேஷன்ஸ் போனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் பிரிங் பேக் டு த ஓல்டர் வெர்ஷன். ஓகேவா? அது கொண்டு வர முடியும். தட் இஸ் ஒன் அட்வான்டேஜ். அதே சமயத்தில் ஒரே டைமில் 10 பேர் 15 பேர்கிட்ட நிறைய பேர் ஒரு ஒரு ப்ராஜெக்டில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் இது இந்த மாதிரியான ஒரு யூஸ் கேஸ்க்காக தான் இந்த கிட் கிட் அண்ட் கிட் ஹப் அப்படின்னு சொல்லி வராங்க. ஸோ இப்போ கிட்னா என்னன்னு புரிஞ்சுது, இப்போ கிட் ஹப்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது இப்போ நான் சொன்னது தான் கிட். ஓகே, கிட் ஹப்னா என்னன்னா, இப்போ நீங்கள் பண்ணுற இந்த வேலைகள் எல்லாமே உங்கள் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் இருக்கும். உங்கள் லோக்கல் சிஸ்டமில் மட்டும்தான் இந்த வெர்ஷன் கண்ட்ரோல்லாம் மேனேஜ் ஆகும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறவருடைய சிஸ்டம்லையும் அதே மாதிரி மர்ஜ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி 10 கம்ப்யூட்டரில் ரன் ஆகும். ஒருவேளை இந்த 10 கம்ப்யூட்டரை கிராஷ் ஆயிடுச்சுனா, லைட் இந்த 10 கம்ப்யூட்டர் அவுட் டேட் ஆயிடுச்சுன்னா, ஓகேவா, என்ன நடக்குது? அதனால ரொம்ப கஷ்டம் இல்லை. ஒவ்வொரு வாட்டி நீங்கள் அந்த டேட்டாவை வந்து ஒரு லேப்டாப்ல இந்த டேட்டா இது பண்ண முடியாது. அப்போ என்ன வேணும்னா, யூ நீட் சம்திங் கால்ட் எ சென்ட்ரலைஸ்டு சர்வர். ஸோ தட் எல்லாரும் அந்த இடத்துக்கு டேட்டாவை சென்ட் பண்ணுவீங்க. ஸோ தட் உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்ப்ளாயி வந்து அந்த இடத்துல டேட்டாவை புல் பண்ணிப்பார். ஸோ ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஹப் வேணும். தட் ஹப் இஸ் கால்டு கிட் ஹப். ஓகேவா? ஸோ கிட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ், அது எல்லாருடைய சிஸ்டம்லையும் இன்ஸ்டால் பண்ணலாம். கிட் ஹப் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சர்வர். ஓகேவா? ஸோ தட் நீங்கள் உங்களுடைய டேட்டாவை கிளவுடுக்கு அனுப்பிச்சு கிளவுடில் யூ கேன் டூ தி சேம் திங். உங்கள் லோக்கல் சிஸ்டம்ல நடக்குதோ அந்த விஷயம் அப்படியே என்ன ஆகும், உங்கள் சர்வர்லையும் நடக்கும். ஓகே, தட் இஸ் கால்டு கிட் ஹப். ஓகே, ஸோ நம்ம லைக் இந்த தியரிட்டிக்கலாக இது என்னன்னு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அதை டெமோ பார்ப்போம். ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல ஒரு H1 டேக் போட்டுக்கிறேன். H1 டேக்ல ஹலோ வேர்ல்டு அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இங்கே டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து என்ன தோணுன்னா, இது வரைக்கும் நான் பண்ண ஒர்க் கரெக்டு. இது வரைக்கும் நான் ஒரு செக் பாயிண்ட் வேணும். செக் பாயிண்ட் என்னது, இதுக்கு மேலே நான் பண்ண போகிற ஒர்க்கு, இது வரைக்கும் நான் பண்ணியிருந்த ஒர்க்கை எதுவும் ஓவர் ரைட் பண்ணுறக்கூடாது. எதுவும் தப்பு நடந்தது, இது வரைக்கும் சாஃப்ட்வேர் நல்லா ஒர்க் ஆகுதுப்பா, அது போதும். ஓகேவா? இது வரைக்கும் நான் ஒரு செக் பாயிண்ட் வச்சுக்கணும். ஓகேவா?
அப்படின்ற அந்த செக் பாயிண்ட்டை நான் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம கிட்டை வந்து இனிஷியேட் பண்ணணும். கிட்டை இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ எந்த ஒரு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, யூ நீட் டு டவுன்லோட் கிட். ஸோ கிட்டை வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, யூ நீட் டு ஹாவ் சம்திங் கால்ட் கிட் ஃபார் விண்டோஸ். கிட் ஃபார் விண்டோஸ் இது லினக்ஸ்க்கும் இருக்குது அண்ட் மேக்ஓஎஸ்க்கும் இருக்குது, ஓகேவா? ஸோ கிட்டப்போடைய டவுன்லோட் பேஜுக்கு போனீங்கன்னா, யூ வில் பி ஹேவிங் ஃபஸ்ட்டு லிங்க் என்னது, கிட் டவுன்லோட் பேக்கேஜ். இந்த ஒரு வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா, யூ கேன் டவுன்லோட் கிட், ஓகேவா? ஸோ என்ன உங்களுடைய சிஸ்டமோடைய பிட் என்னவோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ தட் இட்ஸ் அ நார்மல் டாட் இஎக்ஸி ஃபைல். ஸோ தட் ஓகே, ஸோ இட்ஸ் அ நார்மல் இஎக்ஸி ஃபைல். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா, யூ கேன் இன்ஸ்டால் த அப்ளிகேஷன். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா, ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும், யூனிட் புட் கிட் ஐஃபன் ஐஃபன் வெர்ஷன், ஓகே, கிட் ஐஃபன் ஐஃபன் வெர்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல வெர்ஷன் காட்டும், ஓகே. அப்படி வரல அப்படின்னா என்ன பண்ணணும், திஸ் பிசி இந்த இடத்துல மோஸ்ட்லி வந்துடும், ஓகேவா? 99% வந்துடும். வரலனா உங்களுடைய மை கம்ப்யூட்டரில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிளில், ஓகே, ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிளில் இந்த இடத்துல பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இந்த பாத் அப்படின்னு இருக்கும். இதை எடிட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய அந்த கிட் யூஆரில் நீங்கள் எங்கே சி ட்ரைவில் ஒரு ப்ரோக்ராம் ஃபைல்ஸை இன்ஸ்டால் ஆகிருக்கிற அதோட லிங்கை எடுத்து இந்த இடத்துல போட்டுரும், ஓகேவா? ஸோ இதை போட்டுருங்க பாருங்கள், சி ட்ரைவ் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஸ்லாஷ் கிட் ஸ்லாஷ் சிஎம்டி அப்படிங்கிற இந்த பாத்தை இங்கே போட்டுட்டு ஓகே கொடுத்துட்டு ஒரு வாட்டி லைக் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குல்ல, இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா இது வந்து இந்த கிட் வெர்ஷன் அப்படிங்கிற போட்டால் வரணும், ஓகே. இப்படி வந்துச்சுன்னா விச் மீன்ஸ் தட் கிட் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு அர்த்தம், ஓகே. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும், அதாவது டி ட்ரைவில் இந்த ஃபோல்டருக்குள்ளே இதுதான் என்னுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டர். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நான் இப்போ இருக்கிறேன், அதுக்குள்ளதான் என்ன இருக்குது, இந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற இந்த ஃபைல் இருக்கு, ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, கிட் இனிட் அப்படின்ற இந்த கமாண்டை போட போகிறேன். இந்த கிட் இனிட் அப்படின்ற இந்த கமாண்ட் போட்டால் என்ன ஆகும்னா, இந்த ஃபோல்டரில் இந்த ப்ராஜெக்டில் இந்த கிட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இனிஷியேட் ஆகிடும், ஓகே. இனிஷியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் யூ கேன் டூ ஆல் த கமெண்ட்ஸ், ஓகே. ஸோ வென் யூ புட் கிட் இனிட், ஸோ என்ன இருக்குது, இனிஷியலைஸ்ட் கிட், இனிஷியலைஸ்ட் எம்டி கிட், ஸோ ரெபாசிட்ரி அப்படின்ற இந்த இதில் வந்து இனிஷியேட் ஆயிடுச்சு. ஸோ நவ் இப்போ என்ன பண்ணலான்னா, யூ கேன் டூ ஆல் த திங்ஸ், ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்கு. எப்பவுமே இந்த கிட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கமாண்டை ஞாபகம் வச்சுக்கங்க. திடீர்னு உங்க நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க, இந்த கிட்டில் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா, டக்குன்னு இந்த கிட் ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஸ்டேட்டஸ் காமிச்சிடும், ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர் வில் பி ஆல்வேஸ் சம்திங் கால்ட் பிரான்ச், ஓகேவா? ஸோ பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஓகே. இந்த பிரான்ச் வந்து மாஸ்டர் பிரான்ச், இதுக்கு பேர் வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்டர் வந்து ஓகே, இந்த மாஸ்டர் வந்து லைக் எப்பவுமே பை டிஃபால்ட் இருக்கிற ஒரு ரெபாசிட்ரி, ஓகே. இது பிரான்ச், அந்த ரெபாசிட்ரி இருக்கிற பிரான்ச், ஓகே. எனி டவுட்ஸ் இது வரைக்கும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் பிரான்ச் மாஸ்டர். இப்போ நம்ம எங்கே இருக்கோம், ஒரு மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கோம், ஓகே. இப்போ தெர் இஸ் சம்திங் கால்ட் ஸ்டேஜிங், ஓகே. இப்போ என்னுடைய ஃபீல் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் பண்ண இந்த கோடு வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுது, இது வரைக்கும் நான் சேவ் பண்ணி வச்சுக்கணும், ஓகே. ஏதாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கணும், ஓகே. ஸோ தட் நான் என்னுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? ஸோ அதுதான் இதனுடைய கான்செப்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு டூ ஸ்டேஜிங், ஓகே. வாட் இஸ் ஸ்டேஜிங் அப்படின்னா, உங்களுடைய லோக்கல் சேஞ்சஸை, ஓகே, உங்களோட லோக்கல் சேஞ்சஸை, ஓகே, ரைட், யூ ஷுட் ஸ்டேஜ் இட்,
right? You should stage it and commit. Okay, idha procedure. Stage na enadhu? For example, neenga nariya change pannirukringa, okay va? Kittadala or 10 file change pannirukringa, ana adula or 2 3 file panna change ungalke theriyum. Neenga vandu chuma test ah panni paathinga, test ah panni paathinga appdin theriyum ungalku, okay va? So அதனால என்ன பண்ணலாம்னா, அந்த சில ஃபைல்ஸை மட்டும் விட்டுட்டு மற்ற ஃபைல்ஸை ஸ்டேஜ் பண்ணலாம். ஓகே, யூ கேன் ஸ்டேஜ் இட், ரைட்? ஆஃப்டர் ஸ்டேஜிங் யூ கேன் கமிட். கமிட் பண்ணால் என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அந்த இடம் வரைக்கும் யூ ஆர் சேவிங் இட், யூ ஆர் கமிட்டிங் இட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுதான் அதனுடைய அர்த்தம். ஓகே, இப்போ பாருங்க, கிட் ஆட். ஓகே, நம்ம என்ன ஃபைலை இது பண்ணியிருக்கோம், இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல். ஓகேவா? ஸோ வென் ஐ புட், என்னாச்சு இப்போ அந்த இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் நான் பண்ண சேஞ்ச் வந்து ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து திருப்பி கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பார்க்குறேன். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ வந்து க்ரீன் கலரில் காட்டுது. இப்போ வந்து அது க்ரீன் கலரில் காட்டுது, விச் மீன்ஸ் தட் அந்த சேஞ்ச் வந்து ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டேஜ் ஆனதுனால அது கமிட் ஆச்சான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, கமிட் ஆகலை. ஸோ இப்போ என்ன பண்ணான்னா, ஐ கேன் கமிட் இட். ஸோ கிட் கமிட் -m, ஓகேவா, வித் மெசேஜ் வேர்ல்ட் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ பண்ணோன்னா என்னாச்சு, ஒன் ஃபைல் சேஞ்ச். ஓகேவா? அண்ட் 11 இன்செர்ஷன்ஸ். ஓகே, ஒன் ஃபைல், ஒரே ஒரு ஃபைல் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு, ரைட்? ஸோ இப்போ கிட் ஸ்டேட்டஸ் போய் போட்டு பார்த்தீங்கன்னா, ஆன் பிரான்ச் மாஸ்டர் நத்திங் டு கமிட், ஒர்க்கிங் ட்ரீ இஸ் கிளீன் அப்படின்னு வருது. அதாவது ஐஃபன் எம் அப்படின்னா மெசேஜ்னு அர்த்தம். ஓகேவா? ஐஃபன் எம்னா மெசேஜ். அதாவது நீங்கள் கமிட் கொடுக்கும்போது நான் இந்த கமிட்ல இந்த வேலைலாம் செஞ்சுருக்கேன் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யூ வில் பி கமிட்டிங் த ஃபைல்ஸ். ஓகேவா? ஸோ தட் அந்த விஷயம் வந்து கமிட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கீங்க, ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணியிருக்கோம், அது வரைக்கும் கமிட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போது என்ன நடந்தாலும் சரி, ஓகே, அந்த ஹலோ வேர்ல்டு நான் டைப் பண்ணது மாறவே மாறாது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரொம்ப தைரியமாக வந்து ஹலோ www அப்படின்னு போட போகிறேன், ரைட்? ஹலோ www அப்படின்னு போடலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இப்போ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட், ஒருவேளை நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் லைன் தெரியுதா? இந்த ப்ளூ கலர் லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யூ ஹவ் மேட் சம் சேஞ்ச். இந்த லைன் வந்து ஆல்ரெடி கமிட் ஆயிருக்கு, அண்ட் இந்த ஒரே ஒரு லைனை மட்டும் தான் நீங்கள் மாற்றிருக்கீங்க இப்போ வந்து அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு லைனில் ஏதோ ஒரு வேர்டை நீங்கள் மாற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஒருவேளை நான் இதை ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆகும், இந்த லைனே ரிமூவ் பண்ணிடுறேன், இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல குட்டியாக ஒரு சின்ன ஒரு ரெட் கலர் இது தெரியுதா? விச் மீன்ஸ் தட் போன கமிட்டில் இந்த இடத்துல ஒரு லைன் இருந்திருக்கு, இந்த இடத்துல அந்த லைன் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வர அந்த சின்ன அந்த ஒரு லைனை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். விச் மீன்ஸ் தட் இப்போ நான் அந்த இடத்துல ஹலோ வேர்ல்டுன்னு போகிறேன் வச்சுக்கலேன், அந்த அந்த லைனே போயிடும். ஓகேவா? ஸோ அந்த லைனே டோட்டலாக போயிடும், விச் மீன்ஸ் தட் நீங்கள் போன கமிட்டுக்கும் இந்த கமிட்டுக்கும் எந்த சேஞ்சுமே நடக்கலன்னு அர்த்தம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து www போடுறேன். ஓகே, ரைட்? ஸோ தட் ஒரே ஒரு லைனை வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ், நான் இங்கே வந்து கிட் ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். கேப்ஸில் இருக்கு கிட் ஸ்டேட்டஸ். ஓகே, இங்கே பாருங்க, இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் வந்து ரெட் கலரில் காட்டுது. ஏன்னா போன கமிட்டில் வந்து நம்ம பண்ணி அதை கமிட் பண்ணியாச்சு, சேஞ்ச் பண்ணி கமிட் பண்ணியாச்சு. நத்திங் டு கமிட், ஒர்க்கிங் ட்ரீ க்ளீனு காமிச்சிருச்சு. இப்போ நான் சேஞ்ச் பண்ண உடனே நான் ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்கேன்ல, அப்போது உடனே எனக்கு என்ன காட்டுது, ரெட் கலரில் காட்டுது. ஓகேவா? ஸோ தட் இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒன்று இந்த ஃபைலை நீங்கள் கமிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தட் நான் திருப்பி ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த ஃபியூச்சர், அதாவது நீங்கள் எப்போ இந்த கமிட் எப்போ நடக்கணும் அப்படின்னா, நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஒவ்வொரு ஃபிக்ஸுக்கும் நீங்கள் கமிட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேனர் வர வைக்கிறீங்க மேலே,
சாரி ஃபர்ஸ்ட் ஒரு நேவிகேஷன் பார் மேல ஒரு மெனு வர வைக்கிறீங்கன்னா அந்த மெனுவை வர வச்ச உடனே கமிட் பண்ணிடணும். ஏன்னா அந்த மெனு வரைக்கும் நீங்க கரெக்டா ஒர்க் பண்ணிட்டீங்க ஓகேவா. ஏன்னா இதுக்கப்புறம் எந்த தப்பு நடந்தாலும் அந்த மெனு வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணது கமிட் ஆகி நிற்கும் ஓகேவா. ஸோ அடுத்தது நீங்க ஒரு பேனர் வர வைக்கிறீங்க, அந்த பேனர் வர வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஒரு கமிட் ஒன்று பண்ணிடணும். ஏன்னா அது வரைக்கும் கமிட் நடந்துடணும். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு கண்டென்ட் போடுறீங்கன்னா உடனே ஒரு கமிட், அப்புறம் ஃபூட்டர் பண்றீங்கன்னா உடனே ஒரு கமிட். ஸோ இப்படி பண்ற அந்த சின்ன 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 விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நீங்க செய்ய செய்ய கமிட் பண்ணிட்டே இருக்கணும். கமிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த செக் பாயிண்ட் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் எங்கேயுமே உங்களுடைய கோடு வந்து லாஸ் ஆகாது ஓகேவா. சப்போஸ் ஏதாவது ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்து ஓவரால் இதுவே கொலாப்ஸ் ஆச்சுன்னா கூட உடனே நீங்க என்ன பண்ணலாம், ஒரு கமிட் பின்னாடி போய் அந்த அந்த கோடை நீங்க ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், அடுத்த கமிட் ஒன்று போட போறேன் ஓகே. ஸோ கிட் ஸ்டேட்டஸ் போட்டாச்சு, இப்போ கிட் ஆட் index.html. ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஆனால் அதுலேருந்து நான் ஸ்டேஜ் பண்ண போறேன். ஸ்டேஜ்னா என்னது, இதுலேருந்து அந்த ஒரு ஃபைலை மட்டும் நான் ஸ்டேஜ் பண்ண போறேன். ஸோ ஸ்டேஜ் பண்ணிட்டு ஸ்டேஜ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், கமிட் பண்ண போறேன். ஸோ கிட் கமிட் -m, -m-னா என்னது, மெசேஜ் ஓகே. இந்த இடத்துல www அப்படின்னு போடுறேன் ஓகே. போட்டு என்டர் பண்ணோம்னா நவ் ஒன் ஃபைல், ஒன் ஃபைல் சேஞ்ச் அண்ட் ஒன் இன்சர்ஷன் டன் ஓகே அண்ட் ஒன் டெலிஷன் டன். இங்கே பாருங்க, ஒரு இன்சர்ஷன் என்னது, ஒரு சின்ன வார்த்தையை எடுத்துட்டு ஒரு சின்ன வார்த்தையை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த ப்ளூ கலர் லைன் போயிடுச்சு பாருங்க, இந்த இடத்துல இந்த இடத்துல அந்த ப்ளூ கலர் லைன் போயிடுச்சு. ஏன் போயிடுச்சுன்னா விச் மீன்ஸ் தட் யூ இது வந்து லைக் சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ நம்ம வந்து ரெண்டு விஷயத்த நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்கேருந்து கமிட் பண்ணிருக்கோம் ஓகேவா. ஸோ ஸோ கிட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு ஓகே. தட் இஸ் சம்திங் கால்ட் கிட் லாக். கிட் லாக்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் என்ன கமெண்ட் என்னென்ன கமிட்லாம் பண்ணியிருக்கீங்களோ அந்த கமிட்லாம் காமிக்கும். இந்த பாருங்க, நான் ஃபஸ்ட்டு வேர்ல்டுன்னு ஒரு கமிட் வச்சிருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், www ஒரு கமிட் வச்சிருக்கேன் ஓகேவா. வேர்ல்டுன்னு ஒரு கமிட்டு, அதுக்கப்புறம் www ஒரு கமிட் ஓகேவா. ஸோ ரெண்டு கமிட் வந்து வச்சுருக்கேன் ஓகேவா. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுடைய ப்ராஜெக்டில் டக்குன்னு அடிஷ்னலாக ஒரு எம்ப்ளாயி ஒருத்தர் வர்றார் ஓகேவா. அவருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பேஜ் கொடுக்கணும் ரைட். அவருக்கு வந்து ஒரு பேஜ் ஒன்று கொடுக்கணும் ஓகேவா. ஏன்னா ஒரே நேரத்தில் நீங்கள் ரெண்டு பேர் வேலை செய்ய போகிறீங்க ரைட். ஸோ அதனால் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க, சைட் பை சைட் அவரும் அதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் ஓகேவா. ஸோ என்ன பண்ணலான்னா லைக் கெட் செக் அவுட் ஓகே. செக் அவுட் அப்படின்னா செக் அவுட் -b, -b-னா என்னது, புதுசாக ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். -b-னா என்னது, புதுசாக ஒரு பிரான்ச். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிரான்ச் இருக்குது, அங்கேருந்து நீங்கள் இன்னொரு ஒரு பிரான்ச் எடுக்கிறீங்க, எடுத்து அதில் தனியாக சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அதில் பண்ணுற எந்த சேஞ்சுமே இந்த பிரான்ச்சில் அஃபெக்ட் ஆகாது ஓகேவா. ஸோ இந்த பிரான்ச்சில் எப்பவுமே அஃபெக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நியூ மாடியூல் அப்படின்னு வச்சுங்க, இது பேர் வந்து நியூ அண்டர்ஸ்கோர் நியூ மாடியூல் ரைட். ஸோ நியூ மாடியூல் அப்படின்ற இந்த பிரான்ச்சை நம்ம என்ன பண்ணியாச்சு, சுவிச் பண்ணியாச்சு ரைட். இப்போ கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பாருங்க, இப்போ ஆன் பிரான்ச் நியூ மாடியூல் அப்படின்னு வருது. இது வரைக்கும் மாஸ்டர்ல இருந்துச்சு, இப்போ நியூ மாடியூல் வந்துச்சு. இப்போ கோடு பாருங்க இப்படியா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் இங்கே வந்து ஒரு ஒரு பேராகிராஃப் டேக் போடுறேன் ஓகே. லைக் ஐ எம் கோயிங் டு புட் அ லாரன் நிப்சம் ஓகே. ஐ எம் கோயிங் டு புட் அ லாரன் நிப்சம் அண்ட் ஐ எம் கோயிங் டு ஆட் சம் அடிஷ்னல் values. For example, like in that lower form type for RAM. Okay, like input type text label email. Okay. Right. Is there a panic? Okay. Now we can change the panic. New module. Abdi ingra in the one branch. Sada number send you. Okay. So ipa enna panna porna, I'm going to stage it and commit it okay. Stage and commit. So git status potu paakalam. So enna irukku inga parunga index.html la nariya change nadandirukku okay, which means that idu parunga inda edathla pachcha color line kaadu, munnadi blue color la or line kaamichathu, which means that and the line la edho or change nadandirukku. Green color la kaamichathuna, which means that and edathla pudusa sila lines add a irukku. Idu varaikku illama ஏற்கனவே இருந்த கோட் அப்படியே இருக்கு, அந்த கோட்ல இருந்து அடிஷ்னலா இந்த லைனை மட்டும் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு தெளிவா அது வந்து எவ்வளவு தெளிவா அது வந்து இது பண்ணுது பாருங்க.
அது கண்டுபிடிக்குது. ஸோ ஓகே ஓகேவா, ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் கிட். ரைட் ஓகேவா, இப்போ ஐ எம் கோயிங் டு கிட் ஆட் இண்டெக்ஸ் டாட் HTML. ஓகே, கிட் ஆட் இண்டெக்ஸ் டாட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தேன்னா, இந்த கிட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த கமாண்டை நான் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருங்க, போட்டு பாருங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த கமாண்ட் நிறைய போக போக இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற ஒரு குழப்பம் வரும். அப்படி வரும்போது டக்குன்னு கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன என்ன நடந்திருக்கு அப்படின்றது ஃபுல்லாக தெரியும். ஓகே, ஸோ கிட் இப்போ கிட் ஸ்டேஜ் பண்ணியாச்சு. ஸ்டேஜ் பண்ணதுக்கப்புறம் கமிட் பண்ணும். ஸோ கிட் கமிட் -m ஃபார்ம் ஆடட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஃபார்ம் ஆடட். ஸோ இப்போ பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு, ஒரு மாஸ்டர் பிரான்ச் இருக்கு. ரைட், ஒரு மாஸ்டர் பிரான்ச் இருக்கு. அந்த மாஸ்டர் பிரான்ச்லேருந்து நியூ மாடியூல்னு ஒரு பிரான்ச் எடுத்திருக்கோம். இதில் ரெண்டு கமிட் பண்ணியிருக்கோம், சாரி ஒரு கமிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ தட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, வி கேன் வியூ திஸ் லைக் கிட் லாக் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் வேர்ல்டு பண்ணியிருக்கு. ஓகேவா, அண்ட் இது இது ரெண்டுமே மாஸ்டர், இது ரெண்டுமே இதோட மாஸ்டரில் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபார்ம் ஆடட் அப்படிங்கிறது எங்கே நடந்திருக்கு, நியூ மாடியூலில் நடந்திருக்கு. ஸோ இப்போ என்னென்னா, ஒரே ஒரு ப்ராஜெக்டில் ரெண்டு பிரான்ச் இருக்கு. இந்த ரெண்டு பிரான்ச்சில் ஒரே இந்த ஒரே நேரத்தில் ரெண்டு பிரான்ச்சில் ரெண்டு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேவா, மாஸ்டர் பிரான்ச் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அண்ட் நியூ மாடியூல் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சில் இன்னொருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஓகே, ஸோ இதுதான் ஒரே நேரத்தில் அந்த வேலை போயிட்டு இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நான் உங்களுக்கு சைட் பை சைடு வச்சுக்கிறேன். ஸோ தட் இதை இந்த டூலை இங்கே பக்கத்தில் இங்கே வச்சுக்கிறேன், அண்ட் இதையும் பக்கத்தில் வச்சுக்கிறேன். ஓகேவா, வச்சுட்டு இப்போது நான் எந்த பிரான்ச்சில் இருக்கேன், கிட் ஸ்டேட்டஸ் கூட தெரிஞ்சிடும் எந்த பிரான்ச்சில் இருக்கேன், நியூ மாடியூல் பிரான்ச்சில் இருக்கேன். ஓகேவா, ஐ எம் கோயிங் ஃபார் மாஸ்டர் பிரான்ச். ஓகே, கிட் செக் அவுட் மாஸ்டர் அப்படின்னு போட்டால் என்னாகும், மாஸ்டர் வந்துடும். மாஸ்டர் போனால் பாருங்கள் கோடு மாறிடுச்சுங்க, ஏன்னா மாஸ்டரில் நம்ம WWW இருக்கு தான் போட்டிருக்கோம். கரெக்டாக, மாஸ்டரில் நம்ம கடைசியாக பண்ண கமிட்டு WWW. இப்போ அந்த ஃபார்ம் டேக்லாம் போயிடுச்சு, ஏன்னா அதெல்லாம் வேறு பிரான்ச்சில் இருக்குது. இப்போ ஐம் கோயிங் டு ஸ்விட்ச் டு தட் நியூ மாடியூல் பிரான்ச். ஸோ கிட் செக் அவுட் நியூ அண்டர்ஸ்கோர் மாடியூல், இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கோடு வந்துடும். ஓகேவா, இது வெறும் கோடு மட்டும் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த நியூ மாடியூலில் வந்து அடிஷ்னல் ஒரு ஃபைல் ஒன்று ஆட் பண்ணுறேன், ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஆட் பண்ணுறேன். இந்த ஃபைலில் வேரியபிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, இது இந்த ஃபைல் எங்கே இருக்குது, நியூ மாடியூல் அப்படிங்கிற இந்த ஒரு பிரான்ச்சில் இருக்குது. கரெக்டாக, இந்த ஃபைலோட கலரே பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்குது. ஏன் க்ரீன் கலரில் இருக்குன்னா, இந்த ஃபைல் இப்போ தான் ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் இங்கே வந்து கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பார்க்குறேன். ஓகே, சி ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இண்டெக்ஸ் டாட் HTML போயிட்டு நான் வந்து ஐ எம் கோயிங் டு ஆட் லைக் ஹலோ மாடியூல் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தேன்னா, சி மாடிஃபைட், இந்த ஒரு ஃபைல் மாடிஃபை ஆயிருக்கு அண்ட் இந்த ஒரு ஃபைல் ஆட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கிட் ஆட், நான் இந்த இடத்துல ஃபைல் நேம் போடுறதுக்கு பதில் வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் புட் டாட். ஓகே, ஐ கேன் புட் டாட். டாட் போட்டால் என்ன அர்த்தம், எல்லாத்தையும் கமிட் எல்லாத்தையும் ஸ்டேஜ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ டாட் போட்டவுடனே அந்த எல்லாமே ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தேன்னா, சி ஸோ இட் வில் பி லைக் ரெண்டுமே வந்து க்ரீன் கலர் இருக்கு, விச் மீன்ஸ் தென் ரெண்டுமே ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஸ்டேஜ் ஆன எல்லாத்தையும் கமிட் பண்ண போகிறேன் நான். ஸோ கிட் commit -m like add
script added. Added. அப்படி போட்டு என்டர் பண்ணோம்னா டூ ஃபைல்ஸ் சேஞ்ச் அண்ட் டூ இன்சர்ஷன்ஸ் டன் அண்ட் ஒன் டெலிஷன் டன். ஓகேவா? ஸோ இப்போ கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஆன் அ நியூ பிரான்ச் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நான் இந்த இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பிரான்ச்சில் இருப்போம்னா வி ஆர் இன் நியூ மாடியூல் பிரான்ச். ஓகே, வி ஆர் இன் டு நியூ மாடியூல் பிரான்ச். இப்போ நான் வந்து மாஸ்டர் பிரான்ச்சுக்கு போகிறேன். ஸோ கிட் செக் அவுட் மாஸ்டர் அப்படின்னு போட்டால் என்ன ஆகும்? இங்கே பாருங்க, அந்த ஸ்கிரிப்ட் டாட் ஃபைல் போயிடுச்சு. அந்த ஸ்கிரிப்ட் டாட் ஃபைல் அப்படின்ற அந்த ஃபைலே போயிடுச்சு. ஓகேவா? அண்ட் கிட் செக் அவுட் நியூ அண்டர் ஸ்கோர் மாடியூல் மாடியூல் போட்டால் என்ன ஆகும்? திருப்பி அந்த பழைய அந்த கான்செப்ட்லாம் வந்துடும். ஓகே, சாரி. ஓகேவா? அந்த பழைய விஷயம்லாம் வந்துடும். So that you can keep on switching between two things. Okay? Okay. இப்போ இந்த விஷயத்தை வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா there is a tool called GitHub Desktop. Okay? GitHub Desktop. ஓகே, கிட்ஹப் டெஸ்க்டாப். இந்த கிட்ஹப் டெஸ்க்டாப் வந்து விண்டோஸ் அண்ட் மேக் ஓஎஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் அ யூசர் இன்டர்ஃபேஸ். இட் வில் கிவ் அ நைஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் டு டூ த சேம் திங். நீங்கள் போய் உட்காந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கமாண்ட் அடிச்சுட்டு இருக்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து சின்ன சின்ன பட்டனை கிளிக் பண்ணியே நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதை இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல தெரிஞ்சிருக்கணும் வாட் இஸ் லைக் பிரான்ச் அண்ட் வாட் இஸ் அதுலேருந்து ஒரு பிரான்ச் எடுக்கிறனா என்ன, கமிட்னா என்ன, புல்லுனா என்ன, புஷ்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ லைக் ஓகே, இப்போ நம்ம இந்த இந்த விஷயத்தை வந்து நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிட்டுருக்கோம், வெறும் லோக்கல் சிஸ்டமில் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக? லோக்கல் சிஸ்டமில் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ I want to do this in, I want to push this in cloud. Okay, va? So enna 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 nadakkanum appadina inda inda changes ellame namakku like cloud ku ponom. Okay, va? So adukku enna pannalam appadina like git, so ungalku theriyum github.com. So github.com, so new repository. Okay, so new repository, and like I'm going to create a repository e1t1 git demo அப்படின்னு சொல்லிட்டு ஒரு repository பப்ளிக்காக வச்சுக்கிறேன். வச்சுட்டு I'm going to create a repository. Okay, இந்த repository-க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா we can add all our things. அது எப்படி பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கிலே ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காங்க, கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கமாண்டை நான் அப்படியே காப் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு பேஸ்ட் இட் ஹியர். ஓகே, கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின் அப்படின்ட்டு. இந்த ஆரிஜின் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ரைட். ஸோ கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின் இப்போ ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ரைட். இப்போ ஆட் ஆனதுக்கு அப்புறம் what I'm going to do is இது வரைக்கும் இங்க இருந்த இந்த விஷயத்தை I'm going to push it to what? To GitHub. So அதுக்கு நான் என்ன பண்றேன், git check out master switch to master. Okay, so இப்போ பாருங்க, இப்போ switch to master ஆயிடுச்சு. So what I'm going to do is I'm going to git push, so அவங்களே கமெண்ட் கொடுத்துருப்பாங்க, git push -u origin master. Okay, wow. This in the git endradhu ungalukku theriyum, push endradhu inga na push panna porom. Origin master abingiradhu vandu origin na nam inga kurtha origin. Okay, wow. Enga adhaavadhu enga push pananum, edha push pananum.
ஓகேவா, இந்த மாஸ்டர் அப்படிங்கிற இந்த பிரான்ச்சை ஆரிஜினுக்கு புஷ் பண்ணு. ஆரிஜின் இது, இதுதான் ஆரிஜின். ஓகேவா, ஐஃபன் யூனா என்னன்னா ஜஸ்ட் ஃபார் சேவிங். அதாவது இதுக்கப்புறம் நீங்கள் கிட் புஷ் மாஸ்டர் கொடுத்தாலே, அதாவது ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் நீங்கள் கிட் புஷ் ஐஃபன் யூ ஆரிஜின் மாஸ்டர் கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஒன்ஸ் இந்த ஐஃபன் யூ கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த வாட்டி யூ கேன் கீப் ஆன் புட் கிட் புஷ் மாஸ்டர், கிட் புஷ் மாஸ்டர் போட்டே இருக்கலாம். ஏன்னா ஐஃபன் யூ கொடுத்து ஆரிஜின் மாஸ்டர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு செட்டிங்ஸ் மட்டும் அப்படியே சேவ் ஆகிடும். ஓகேவா, ஸோ தட் இஸ் த திங் யூ நீட் டு டூ இட். ஸோ நவ் கிட் புஷ் ஐஃபன் யூ ஆரிஜின் மாஸ்டர். ஸோ வென் ஐ ப்ரெஸ் என்டர், எஸ் ஸோ எல்லாமே இப்போ என்னாச்சு, மேலே போயிடுச்சு. ஓகே, நவ் ஐ எம் கோயிங் டு ரெஃப்ரெஷ் திஸ் பேஜ். சி, இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் இங்கே இருக்குது. ஓகேவா, அண்ட் ஓகே ஓகேவா. ஸோ இப்போ வாட் ஐ கேன் டூ இஸ் கிட் check out new module. okay, so ipo git status potu paakala, status is clean and git push okay git push hyphen u origin yeah okay so if you pathinga na so there is one there are two branches, master and new module. இப்ப new module பத்தி, இந்த new module branch பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு ஃபைல் இருக்கு. நாம கிரியேட் பண்ண index.html இருக்கு அண்ட் script.json இருக்கு. ஓகேவா, அண்ட் master branch க்கு வந்தீங்கன்னா you can have this one file. ஓகேவா, சோ இந்த கமாண்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்க. இந்த ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த GUI அதாவது இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் போறதுக்கு முன்னாடி you need to know what is meant by git, what is meant by github. so git la vandha sila commands, for example what is branch and what is like push na enna abindra vishayangala you need to learn. okay, adukapra nam enna pannalam na so I'm into git status. okay, new module. okay, I'm going to do is I'm going to other like I'm going to check out for a master git. so ipo edhula vandu kammiyana corrections irukku edhula adhigamana corrections irukku pathina master la dhaan vandu like kammiya irukku and new module la adhigama irukku. so new module la irukkaradha nama master ku push pannikalam. okay, so good, check out git check out master. okay, so git merge new module அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன ஆகுனா இப்போ நியூ அதாவது லைக் நியூ மாடியூலில் இருக்கிற அந்த டேட்டா நவ் வாட் வில் ஹேப்பன் இட் வில் மர்ஜ் டு மாஸ்டர். இப்போ பாருங்க, இப்போ நான் மாஸ்டர் பிரான்ச் தான் இருக்கோம். இப்போ நான் மாஸ்டர் பிரான்ச்சில் தான் இருக்கேன். ஸ்டேட்டஸ் போட்டால் தெரியும், ஸ்டேட்டஸ் போட்டால் ஆன் பிரான்ச் அதுதான் இருக்கேன் நான். ஓகே, ஆனால் மர்ஜ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த இங்கே நம்ம மர்ஜ் பண்ணோம்ல, இந்த விஷயம் கிட்டப்புக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது, கரெக்டா? ஏன்னா நம்ம லோக்கலில் மர்ஜ் பண்ணிட்டோம், ரைட். இப்போ நம்ம இதை கிட்டப்புக்கு சொல்லணும், நான் இந்த மாதிரி மர்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ கிட் புஷ் அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ நவ் இஃப் யூ கோ ஃபார் மாஸ்டர் அண்ட் ரெஃப்ரெஷ் இட் அண்ட் யூ வில் பி சீயிங் டூ ஃபைல்ஸ். okay, so this is called like merging. so ஒரு ஒரு பிரான்ச்சை இன்னொரு பிரான்ச்சை மர்ஜ் பண்றது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா
லைக் லாஜிக்கலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பிரான்ச் இருக்கு, இந்த பிரான்ச்சில் நம்ம இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் ஆட் பண்ணோம். ஓகே, இந்த பிரான்ச்லேருந்து நம்ம தனியாக இன்னொரு ஒரு பிரான்ச் எடுத்து அங்கே நம்ம அங்கே என்ன பண்ணோம், இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் மாடிஃபை பண்ணோம். ஓகே, அண்ட் ஸ்கிரிப்ட் டாட் ஜேஸ்னு ஒரு ஃபைல் ஆட் பண்ணோம். ஸ்கிரிப்ட் டாட் ஜேஸ்னு ஒரு ஃபைல் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிட்டு அகைன் வாட் வி டிட், வி மர்ஜ் தட் சேஞ்சஸ், அந்த சேஞ்சஸை இங்கே கொண்டு வந்தோம். கொண்டு வந்தா இப்போ மாஸ்டர்ல என்ன இருக்கு, இது ரெண்டும் இங்க இருக்கு. ஸோ தட் ஒரே டைம்ல ரெண்டு பேர் இந்த ப்ராஜெக்ட்ல வேலை செய்யலாம். வேலை செஞ்சுட்டு அவங்க பண்ண கோடை அழகா உங்ககிட்ட கொடுக்கலாம். கொடுத்தாங்க அப்படின்னா அழகா இது இந்த அந்த கோடு வந்து இப்போ உட்காந்துரும். ஓகேவா? ஸோ தட் இஸ் த திங் விச் வி ஹவ் பீன் டூயிங் நவ். ஓகே, ஸோ ஓகே, இப்போ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Without staging directly we can commit. இல்ல பண்ண முடியாது, ஸ்டேஜ் பண்ணிட்டு தான் கமிட் பண்ண முடியும். ஓகே, ஓகே, நவ் வாட் வி கேன் டூ இஸ் நம்ம வந்து இப்போ இந்த இந்த விஷயத்தை வந்து just a moment. So this is called git எப்படி சி பேனல்ல கனெக்ட் பண்றது. git வந்து ஆக்சுவலா அந்த அந்த சி பேனல் வந்து git சப்போர்ட் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும், லைக் டைரக்டா பண்ண முடியாது. ஓகேவா? சோ அந்த சி பேனல் வந்து இது பண்ணணும். யா, மல்டி பிரான்ச்சை வந்து எப்படி சிங்கிள் பிரான்ச் கூட மர்ஜ் பண்ணுறது பார்க்கலாம். ஓகேவா? அண்டு கமிட்டை வந்து ரிவர்ட் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். வித்தவுட் கிட்ஹப் ஹவு டு புஷ் அண்ட் புல் இன் லேண்ட் என்விரான்மெண்ட், அது வந்து பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் லேண்டில் ஒரு சர்வர் இருக்கணும். ஓகேவா? உங்கள் லேண்டில் வந்து சர்வர் இருக்கணும், அந்த சர்வருக்கு தான் நீங்கள் புஷ் பண்ணணும், அந்த சர்வர் அதை ஹேண்டில் பண்ணணும். அதுலேயும் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. என்னென்னா அந்த சர்வர் நீங்கள் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஓகேவா? அது கிராஷ் ஆகக்கூடாது, அந்த ஹார்ட் டிஸ்கில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ அப்படிலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு திருப்பி அந்த டோட்டல் ப்ராஜெக்டே போயிடும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம கிட்ஹப் மாதிரியான ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட கொண்டு போகிறோம். ஓகேவா? ஸோ எஸ்விஎன் கிட்டுக்கும் எஸ்விஎனுக்கும் என்ன கம்பேரிசன் கேட்குறாங்க. நான் எஸ்விஎன் வந்து அந்த அளவுக்கு பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது. கிட்டத்தட்ட கிட்டோடைய அதே கான்செப்ட் தான் அங்கேயும். பட் ஆனால் எனக்கு எஸ்விஎனில் வந்து அந்தளவுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சி பேனல் சப்போர்ட் பண்ணும், கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் யாருக்கிட்ட வாங்கியிருக்கிறீங்களோ அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் அந்த கிட்டை எனேபிள் பண்ணுறாரா இல்லையான்னு பார்க்கணும். சி பேனல் அப்படிங்கிறது ஒரு ஒரு பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர், கரெக்டாக? அந்த சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் எந்த சர்வரில் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், கரெக்டாக? சாரி, பண்ணும்போது அந்த சர்வருடைய கான்ஃபிகரேஷன்ஸில் அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட கொடுத்துருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும் தான் பண்ண முடியும். ஒருவேளை கொடுத்துருந்தாங்கன்னா இதை புல் பண்ணுறதுக்கும் புஷ் பண்ணுறதுக்கும் அந்த சி பேனல்லையே ஒரு யூஐ இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் சி பேனல் யூஸ் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் அங்கே போய் கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ண முடியாது, ஒரு ஒரு சர்வரை யூஸ் பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைக் யூஐ வழியாக போகிறோம். அந்த யூஐ வழியாக போகிறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க யூஐ சப்போர்ட் பண்ணணும். பண்ணியிருந்தாங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் ஒன்றும் இல்லை, அங்கே வந்து புல்லுன்னு இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா கிட்டப்ல இருந்து டைரக்டா புல் ஆயிடும்.
can this GitHub be self-hosted in own server? Yes, it can be done. But again, you need to take care that self-hosted server. And on self-hosted server, Abhina, it is you are responsible, full and full you are responsible. Okay, wow. So adha vandu proper ana or devops pottu adha server admin la pottu and the server vandu paadhukaakka vendiyathu mulka mulka ungaloda kadavai. How to maintain user rights for master branch? GitHub la vandu inda master ku permission kudukkaradhukku mattum they are asking amount like or monthly subscription mari kekpaanga. So andha or vishayam irundha mattum dhaan அந்த மாஸ்டர்ல வந்து மர்ஜ் பண்ண முடியும், சாரி ரூல்ஸ் எழுத முடியும். அதாவது இவங்கவங்க மட்டும்தான் மாஸ்டர்ல புஷ் பண்ணலாம், இவங்க எல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற ரூல வந்து வாட் யூ கேன் டூஸ் யூ கேன் டூ ஒன்லி இஃப் யூ ஹேவ் சப்ஸ்கிரைப்டு பிளான் இன் கிட்டப். நியூ மாடியூல் டேட்டா டைரக்டா மாஸ்டர் பிரான்ச்ல கொடுத்தா சம் இஷ்யூஸ் இஷ்யூ நியூ மாடியூல்ல இருந்தா அது மாஸ்டர் பிரான்ச்ல அஃபெக்ட் ஆகாதா? அது எல்லா பிரான்ச் புல் பண்றவங்களுக்கு சேம் இஷ்யூ வரும் தானே? கரெக்ட் தான், லைக் இது கரெக்ட் தான். பட் ஆனால் யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் தட். ஓகேவா? அதுக்கு இஷ்யூ ஏன்னா நீங்கள் ஒரு பிரான்ச்சில் வந்து ஒரு பிரான்ச்சை எடுத்துகிட்டு போய் இன்னொரு பிரான்ச் கூட மர்ஜ் பண்ணுறீங்கன்னா முதல்ல அந்த பிரான்ச்சை நீங்கள் ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, அந்த பிரான்ச்சில் நீங்கள் சொன்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கணும். டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் யூ கேன் இது பண்ண முடியும். கேன் எக்ஸ்பிளைன் கிட் ரீசெட் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் ஹெட்? ஆ ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன். கிட் இஸ் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ். Git language கிடையாதுப்பா. Git is not a language. Okay, it's a command line tool. Okay, in my side we are using bucket to create repository. Okay, but here you are pushing GitHub, so confusing bro. In my side we are using bucket. Oh sorry, bitbucket. Okay, sorry. Okay. GitHub அப்படிங்கிறது எப்படி ஒரு சர்வீஸோ, ஒரு கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஓப்பன் சோர்ஸ் சர்வீஸோ, அந்த மாதிரி பிட் பக்கெட்டுங்கிறது இன்னொரு ஒரு கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ். அவங்களுக்கு டோட்டலாக எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அங்கேயும் கிட் கமிட்டு, கிட் புல்லு, கிட் போஸ்ட் தான். ஆனால் அவங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். கமிட் பண்ணிட்டு ரிவர்ட் பண்ணுறது எப்படி? நான் கண்டிப்பாக சொல்கிறேன். புஷ் அப்படிங்கிறது வந்து உங்களோட லோக்கல் சேஞ்சஸை, உங்களோட லோக்கலில் நீங்கள் பண்ண சேஞ்சஸை GitHub-ல எப்படி ரெஃப்ளெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் என்னது புஷ் அப்படிங்கிற அந்த கமாண்ட், ரைட்? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கமாண்ட் லைனில் போய் நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு பதில் யூசர் இன்டர்ஃபேஸில் இந்த வேலையை செய்யறது எப்படி அப்படின்னு கற்றுக் கொடுப்பேன். ஓகேவா? லைக் ஸோ திஸ் இஸ் கால்டு GitHub டெஸ்க்டாப், இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து யூ கேன் ஹாவ் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ், சாரி ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ இங்க என்ன பண்ண போறேன், இதை கிளிக் பண்ணிட்டு ஐம் கோயிங் டு க்ளோன் ரெபாசிட்ரி. ஓகே, லைக் க்ளோன் ரெபாசிட்ரி. இதுல நான் வந்து ஈவன்ட் ஈவன் கிட் ரெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளோட ரெமோ இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் க்ளோன் பண்ணிக்கிறேன். க்ளோன் பண்ணும்போது எங்க க்ளோன் பண்றேன்னா ஐம் கோயிங் டு க்ளோன் இட், சாரி நாட் க்ளோன், தெர் இஸ் ஆப்ஷன் கால்ட் add existing repository. So add existing repository அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏற்கனவே மட்டும் ஒரு ரெப்பாசிட்ரி இருக்குல்ல, ஸோ அதனால ஐ எம் கோயிங் டு சோர்ஸ், இந்த சோர்ஸில் செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டு ஆட் ரெப்பாசிட்ரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ தட் அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ என்னாச்சு, இப்போ கிட் ரெப்பாசிட்ரியில் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ ஹிஸ்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் பண்ண எல்லா கமிட்ஸும் இங்கே காட்டுது. ஓகே, ஸோ வேர்ல்டு, WWW, ஃபார்ம் ஆடடு, ஸ்கிரிப்ட் ஆடட். ஓகேவா? சி வேர்ல்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபைலை கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணி இத்தனை லைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து WWW-ல என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஃபைலில் ஒரு லைனை எடுத்துகிட்டு இன்னொரு லைன் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப தெளிவாக சொல்லுதுப்பாங்க, நம்ம என்ன பண்ணமோ அது தெளிவாக சொல்லுது. என்னது ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற வேர்டில் அந்த டபிள்யூ இத்தனைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஃபுல்லாக டெலிட் பண்ணோம். அதை சொல்லிப்பாங்க ORLD அப்படிங்கிற அந்த வேர்டை மட்டும் எடுத்துட்டு WWW ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்த கமெண்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபார்ம் ஆடட். ஏன்னா இது வந்து நம்ம நியூ மாடியூல் அப்படிங்கிற பிரான்ச் வந்து உள்ளே கொண்டு வந்தது. ஸோ
இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைன் இந்த லைன்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைன்ஸ்லாம் ஆல்ரெடி இருந்த லைனு, இதில் இதில் யூ கேன் இந்த இந்த லைன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ராவாக, ஓகேவா? அதுக்கு அடுத்த கமிட்டில் என்ன இருக்குது இது பாருங்கள், script.js அப்படின்ற ஒரு ஃபைலை புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் index.html இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும், ஓகேவா? இப்போ பாருங்கள் 34 minutes முன்னாடி பண்ணது, 29 minutes முன்னாடி பண்ண, 24 20 minutes. ஸோ இதை நீங்கள் 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா கூட இந்த இடத்துல வேர்ல்ட் 10 இயர்ஸ் ஆகோ அப்படின்னு காட்டும். ஸோ தட் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஃபைலில் என்ன கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம், இங்கே கண்டிப்பாக பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு இந்த இந்த சேஞ்சஸ் வந்து அப்படியே ஒரு ஸ்டாக் மாதிரி ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் மேலே, ஓகேவா? ஸோ எப்பவுமே ஒரு ஒரு சாஃப்ட்வேர் பண்ணும்போது தயவு செஞ்சு இந்த ஒரு சிஸ்டம் இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுங்க, ஓகேவா? கிட்டை ஸோ தட் இட் பி வெரி வெரி யூஸ்ஃபுல், ஓகே? இப்போ இந்த யூஐ வழியாக நம்ம இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ வாண்ட் டு கிரியேட் அ நியூ பிரான்ச், ஓகே, இங்கே பிரான்ச் பாருங்கள் மொத்தம் 2 branches இருக்கு, ஓகேவா? ரைட், நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ பிரான்ச், நியூ பிரான்ச். த பிரான்ச் நேம் இஸ் லைக் ஃபங்க்ஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் வைக்கிறேன், ஓகேவா? ரைட், ஃபங்க்ஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் வைக்கிறேன். ஸோ ஒரு பிரான்ச் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு, ஓகேவா? இப்போ நான் பண்ணுற எல்லா கரெக்ஷனும் இந்த ஒரு பிரான்ச்சில் மட்டும்தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே போகிறேன், இந்த இடத்துக்கு போயிட்டு நான் அடிஷ்னலாக ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணுறேன், ஓகே? ஸோ ஸோ லோரம் மிஸ்ஸம் இங்கே சேவ் பண்ண உடனே இங்கே என்ன ஆகுது, இந்த இடத்துல இந்த பாருங்கள் இந்த ஒரு லைனை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காமிக்கும், ஓகே? ஸோ இங்கே கமிட் பண்ணுறது எப்படி, அதே தான் இந்த இடத்துல ஒரு மெசேஜ் கொடுக்கலாம், ஒரு கமிட்டுக்கான ஒரு மெசேஜ், ஆடட் நியூ பேராகிராஃப், ஓகே, அப்படின்னு கொடுத்துட்டு கமிட் டு ஃபங்க்ஷன் 2. ஸோ இப்போ இது எதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் ஸ்டேஜ், இங்கே ஸ்டேஜ் பண்ணவே இல்லையா சார்ன்னு கேட்கலாம். இங்கே டிக் ஆயிருந்ததுன்னா விச் மீன்ஸ் இட் ஸ்டேஜ்னு அர்த்தம், டிக் ஆகலைன்னா ஸ்டேஜ் ஆகலைன்னு அர்த்தம், ஓகே? ஸோ இப்போ நான் இதை 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 செலக்ட் பண்ணிட்டு நான் இங்கே கமிட் கொடுத்தேன்னா ஸ்டேஜ் ஆகிட்டு அது போய் கமிட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ கமிட் டு ஃபங்க்ஷன், ஓகே? ஸோ கமிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே கமிட் ஆன இந்த விஷயத்தை இப்போ நான் கிட்டப்புக்கு போனால் அது அங்கே காட்டுமான்னு கேட்டால் காட்டாது, ஓகே? இப்போ இங்கே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஃபங்க்ஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச்சே இல்லை, கரெக்டா? ஸோ வை வாட் ஐ ஷுட் டூ இஸ் ஐ நீட் டு பப்ளிஷ் திஸ் பிரான்ச். இந்த பிரான்ச்சை நான் என்ன பண்ணோம், பப்ளிஷ் பண்ணோம். ஸோ ஒரு வாட்டி பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும், என்ன ஆகும், இது வந்து மேலே போயிடும், ஓகேவா? இப்போ நான் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணால் என்ன ஆகும், யூ கேன் சி 3 branches, ஒன் இஸ் ஃபங்க்ஷன் 2 அண்ட் நியூ மாடியூல் அண்ட் மாஸ்டர். இப்போ நான் மாஸ்டர் தான் இருக்கும், நான் ஃபங்க்ஷன் 2க்கு ஸ்விட்ச் பண்ணுறேன், இப்போ என்ன இருக்கும், இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூல் பி ஹேவிங் ஒன் அடிஷ்னல் பேராகிராஃப், ஓகேவா? இதுவே நீங்கள் மாஸ்டருக்கு வந்தீங்கன்னா என்ன ஆகும், ஓகே, மாஸ்டருக்கு வந்து இண்டெக்ஸ் அடிஷன் போனீங்கன்னா அந்த ஒரு பேராகிராஃப் இங்கே இருக்காது. ஸோ தட் யூ கேன் ஹேவ் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் அண்ட் மல்டிபிள் பிரான்ச், ஓகே? அண்ட் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்த ஒரு கமிட் ஒன்று பண்ணுறேன், அந்த கமிட்டில் அகெயின் ஐம் கோயிங் டு புட் அ H1 டேக், ஓகேவா? வெல்கம் அப்படின்னு போடுறேன், போட்டவுடனே ஸோ ஆட் வெல்கம் அப்படின்னு போட்டு இங்கே கமிட் பண்ணுறேன், கமிட் பண்ணிவிட்டு புஷ் பண்ணுறேன். புஷ்னா என்னது, யூ கேன் புஷ் இட் டு த ஆரிஜின், ஸோ புஷ் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் நினைக்கிறீங்க என்ன என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த பேராகிராஃப் இருக்குல்ல இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ரைட் கிளிக் அண்ட் யூ கேன் ரிவர்ட் திஸ் கமிட், ஓகேவா? ஸோ இங்கே என்ன காட்டுதுன்னா, ஓகே, மர்ஜ் நடக்குது, ஓகே, ரைட், ஓகே. ரிவர்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல வந்து இட் இஸ் ஷோயிங் அன் எரர், ஓகேவா? என்ன எரர்னா, இந்த லைன்ல எரர் அடிக்குது, ஓகேவா? இப்போ அதுக்கு வந்து புரியல யாரு பண்ண லைனை வந்து, இதை நான் இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு நான் இதை வந்து அக்செப்ட் கரண்ட் சேஞ்ச் கொடுத்துக்கிறேன், ஓகே, கரண்ட் சேஞ்ச் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் ஆயிடுச்சு, சேவ் ஆயிட்டு அகைன் ஐ கேன் கமிட்
and watch. Oh, okay. So I can divert it. Sorry. ஓகே ஸோ இங்கே இப்படி இருக்கு. ஓகே ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு டூ சம் சேஞ்சஸ். இப்போ நம்ம இந்த பிரான்ச்சில் இருக்கோம். இந்த பிரான்ச்சில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு எடிட் திஸ் ஃபைல். ஓகே, எடிட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே இந்த இந்த இடத்துல நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் சாரி ப்ரைஸ் 50 அப்படின்னு வைக்கிறேன். வச்சுட்டு ஐ எம் கோயிங் டு கமிட் திஸ் சேஞ்ச், ஆடட் ப்ரைஸ். ஓகே, இப்போ பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா, இப்போ இந்த இண்டெக்ஸ் டாட் எக்ஸ்டெம்பிள் போனீங்கன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் 50 இருக்கும், ஆனால் லோக்கலில் இங்கே ப்ரைஸ் 50 ஒன்று இருக்கவே இருக்காது. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்கேயும் போயிட்டு ப்ரைஸ் 500 போடுறேன். ஓகேவா, ஸோ ஒரே லைனு. இப்போ கிட்ஹப்ல வந்து ப்ரைஸ் 50 இருக்கு, லோக்கல்ல வந்து ப்ரைஸ் 500 இருக்கு. இப்போ என்ன நடக்க போகுது பாருங்க, நான் வந்து என்ன பண்றேன், இதையும் கமிட் பண்றேன். ஓகேவா, ஆட் ப்ரைஸ் 50. இப்போ நம்ம இங்கே லோக்கல் சாரி 500, இப்போ நம்ம லோக்கல்ல இந்த இடத்துல பண்ண கரெக்ஷன் கிட்ஹப்க்கு தெரியாது, கிட்ஹப்ல பண்ண கரெக்ஷன் இந்த லோக்கல்ல தெரியாது. ஓகேவா, இப்போ இது ரெண்டும் கிளாஷ் ஆக போகுது, இது ரெண்டும் மர்ஜ் நடக்க போகுது. அந்த மர்ஜை வந்து எப்படி ரிசால்வ் பண்றது அப்படிங்கறத நான் பார்க்க போறேன். ஓகே, ஸோ எப்பவுமே இதான் ப்ரொசீஜர், அதாவது மேக் த சேஞ்ச், ஓகே ஸ்டேஜ் கமிட் புல் அண்ட் புஷ். ஓகேவா, எப்பவுமே புஷ் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் புல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் புஷ் பண்ணும். ஓகே, ஸோ கமிட் ரைட். இப்போ நான் புஷ் பண்ணும்போது என்ன சொல்லுது சொல்ல போகுது பாருங்க. ஓகே, இது என்ன சொல்லுதுன்னா, டெஸ்க்டாப் இஸ் அனேபிள் டு புஷ் த கமிட்ஸ் டு த பிரான்ச். ஏன்னா அதே பிரான்ச்ல வேற யாரோ கிட்ஹப்ல சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ஸோ அங்கே புல் ரெக்வஸ்ட் வெயிட் ஆயிட்டு இருக்கு. அங்கே வெயிட் பண்ணும்போது யூ கான்ட் புஷ் இட். ஓகே, எப்பவுமே ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கங்க, த ஆர்டர் இஸ் லைக் சேஞ்ச் ஸ்டேஜ் கமிட் புல். ஓகேவா, அண்ட் இஃப் மர்ஜ் அண்ட் புஷ். இது ஆர்டர். ஓகேவா, ஒரு சேஞ்ச் பண்றீங்க, அதை ஸ்டேஜ் பண்றீங்க, ஸ்டேஜ் பண்ணதுக்கு அப்புறம் கமிட் பண்றீங்க, கமிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் முதல்ல கிளவுட்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு புல் பண்ணிக்கிறீங்க. அப்படி புல் பண்ணும்போது மர்ஜ் இருந்துச்சுன்னா மர்ஜ் நடக்கும். ஓகேவா, அப்படி இல்லைன்னா டைரக்டா புஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இஃப் மர்ஜ் தென் திஸ் மர்ஜ் வில் ஹேப்பன், இல்லைன்னா டைரக்டா புஷ் நடக்கும். ஓகே, ஸோ இதான் ஃப்ளோ, சேஞ்ச் ஸ்டேஜ் கமிட் புல், இஃப் மர்ஜ் தென் டூ மர்ஜ் ஆர் எல்ஸ் டைரக்ட்லி புஷ். ஓகேவா, இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், ஓகேவா ஸ்டேஜ் பண்ணிட்டோம், கமிட்டும் பண்ணிட்டோம். இப்போ நான் புல் நான் டைரெக்டாக புஷ் பண்ண ட்ரை பண்ணேன், புஷ் பண்ண ட்ரை பண்ணோடனே எனக்கு அப்ளிகேஷன் என்ன எரர் அடிச்சதுன்னா ஃபஸ்ட்டு புல் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஓகே, அதுதான் இந்த எரர் வருது. சி, நான் வந்து இந்த கமிட் பண்ண அடுத்த செகண்ட் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, பட் ஆனால் என்னை புஷ் பண்ண விட மாட்டேங்குது. ஏன் புஷ் பண்ண விட மாட்டேங்குதுன்னா, நீ புல் பண்ணிட்டு புஷ் பண்ணு, ஏன்னா புல்லுக்கு அங்கே புல் ரெக் அங்கே மேலே யாரோ மாற்றிருக்காங்க, அதை உன்னால லோக்கல்ல எடுக்காம உன்னால உன்னோட சேஞ்சை கமிட் பண்ண முடியாது, புஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ இஃப் தெர் இஸ் புஷ் அண்ட் புஷ் இட். ஓகே, இப்போ என்ன இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நான் புஷ் பண்ண ட்ரை பண்றேன், அது புஷ் ஆகலை. ஓகே, அது என்ன சொல்லுது, ஃபெச்
தட் ஃபெச் மீன்ஸ் நான் புல் புல் அண்ட் ஃபெச் எல்லாமே ஒன்று தான். ஸோ இப்போ ஃபெச் பண்ணுறேன், ஃபெச் பண்ணால் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, தெர் இஸ் அ மர்ஜ், ஓகேவா? அதான் பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் கிட்ஹப்ல பிரைஸ் 15 வச்சேன், இங்க லோக்கல்ல பிரைஸ் 500 வச்சிருக்கேன், எங்க ஒரே லைன்ல வச்சிருக்கேன், பிரைஸ் 50 அண்ட் பிரைஸ் 500 அப்படின்னு ஒரே லைன்ல வச்சிருக்கேன். இப்போ கிட்ஹப் வந்து அண்ட் இந்த கிட் டோட்டலா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் யார் வச்சதை நான் வச்சுக்கணும், ஏன்னா அந்த இடத்துல ஒரு லைன் தான் வைக்க முடியும். அங்க மேல 500 இருக்கு, 15 இருக்கு, கீழே இங்க 500 இருக்கு. இப்போ இது ரெண்டுத்துல நான் எதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு கிட்டுக்கே புரியல, ஓகேவா? அந்த இடத்துல இட் வில் ஷோ சம்திங் கால்ட் லைக் கான்ஃபிளிக்ட். திஸ் இஸ் கால்ட் கிட் கான்ஃபிளிக்ட். கான்ஃபிளிக்ட்னா என்ன அர்த்தம், சிங்க் ஆகல சரியா, ஓகே? ஏதோ ஒரு இடத்துல வந்து லைக் முட்டிட்டு நிக்குது, ஓகே? அதனால சிங்க் ஆக மாட்டேங்குது. ஸோ தட் இஸ் கால்ட் கிட் கான்ஃபிளிக்ட். இந்த கான்ஃபிளிக்டை எப்படி ரிசால்வ் பண்றது அப்படின்னா, கண்டிப்பாக டெவலப்பரும் இதை டெவலப் பண்ண ரெண்டு டெவலப்பரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து முடிவு பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஒரு எரரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட் கிட் கான்ஃப்ளிக்டை பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு யாரோ ஒருத்தங்க பண்ண அந்த சேஞ்சும் நீங்கள் பண்ண அந்த சேஞ்சும் கான்ஃப்ளிக்ட் அடிக்குது, ஓகேவா? அப்படி அடிக்கும்போது யார் அதை பண்ணாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லாட்டி அவங்களுக்கு மெயில் போட்டோ இல்லாட்டி பக்கத்தில் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு கேட்டோ, இதை என்ன பண்ணுறது, நான் இதை பண்ணியிருக்கேன், நீ இதை பண்ணியிருக்க, ஸோ அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் பண்ணுறதை வச்சுக்கிட்டுமா, நீ பண்ணுறதை வச்சுக்கிட்டுமா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி முடிஞ்சு ஒரு சுமூகமான முடிவுக்கு வர்றோம். முடிவுக்கு வந்து ஓகேப்பா நான் பண்ணதே வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா, அப்போ என்ன பண்ணலாம், வி கேன் டூ எனி திங் வித் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அக்செப்ட் கரண்ட் சேஞ்ச். ஒன்று நான் பண்ணதே வச்சுக்கலாம், இல்லை அவர் பண்ணதே வச்சுக்கலாம், ஓகேவா? இல்லை இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சாலும் பிரச்சனை, ஏன்னா பிரைஸ் 50 பிரைஸ் 500 இருந்துச்சுன்னா இதுவும் தப்பு தான். ஸோ அதனால போத் சேஞ்சும் கொடுக்க முடியாது, ஓகேவா? ஸோ இந்த இந்த மூணுத்துல எந்த ஆப்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிறத நீங்க உட்காந்து பேசிதான் முடிவெடுக்கணுமே தவிர இதை ஆட்டோமேட்டிக்கா சால்வ் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ இதுதான் புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ கிட் நான் இப்போ என்ன பண்றேன்னா, கிட் இன்கமிங் சேஞ்ச், ஓகேவா? நான் என்னதான் இங்கே 500 கொடுத்தாலும் யாரோ ஒருத்தவங்க 15 கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், 50 தான் கரெக்ட். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இன்கமிங் சேஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 50 தான், ஓகே? ஸோ இஃப் ஐ சேவ் நவ் தென் வாட் வில் ஹேப்பன், இந்த இடத்துல டிக் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா யூ கேன் கமிட் த மர்ஜ் அண்ட் புஷ் இட் டு ஆர்ஜ், ஓகே? ரைட், யூ காட் இட்? ஸோ இதுதான் கிட் கான்ஃபிளிக்ட். இப்போ இதுல வந்து எப்படி மர்ஜ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம், ஓகே? லைக் கோ டு தி மாஸ்டர் பிரான்ச், ரைட்? அண்ட் ஹிஸ்டரியில வந்து எல்லாமே காமிக்கும், ஸ்கிரிப்ட் ஆட் வரைக்கும் மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கு. ஐ கேன் கம்பேர் த பிரான்ச், ஃபங்க்ஷன் 2 பிரான்ச் இருக்குல்ல, அதை வந்து எடுக்கிறேன். எடுக்கும்போது இதுல இத்தனை விஷயம் வந்து என்ன இருக்கு, புதுசாக ஆட் ஆயிருக்கு. ஸோ ஐ கேன் மர்ஜ் இன் டு மாஸ்டர், அதாவது ஃபங்க்ஷன் 2 அப்படிங்கிற இந்த பிரான்ச்சை நான் மாஸ்டர் பிரான்ச் கூட மர்ஜ் பண்ண போறேன், ஓகே? நல்லா பாத்துங்க, நான் திருப்பி பண்றேன். ஸோ ஹிஸ்டரியில போயிட்டு ஃபங்க்ஷன் 2 அப்படின்னு சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணும்போது இட் இஸ் ஷோயிங் திஸ் வில் மர்ஜ் 5 கமிட்ஸ் ஃப்ரம் ஃபங்க்ஷன் 2 இன்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லுது, ஓகேவா? 5 கமிட்டை ஃபங்க்ஷன் 2ல இருந்து எடுத்து மாஸ்டருக்கு மர்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்படி சொல்லும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா, வி கேன் புட் மர்ஜ் இன்டு மாஸ்டர். அப்படி மாஸ்டருக்கு மர்ஜ் பண்ணும்போது என்னாச்சு, இப்போ மாஸ்டர்ல எல்லாமே இருக்கு. இங்க மர்ஜ் பண்ணது கிட்டப்புக்கு தெரியாது, ஸோ அதனால புஷ் பண்ணிடுறேன், ரைட்? ஸோ நவ் ஹிஸ்டரி அண்ட் இப்போ ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாஸ்டரோட ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பண்ண எல்லா சேஞ்சஸும் இங்கே இருக்கும், ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இந்த ரிவர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ரிவர்ட் பண்ணுறது எப்படி என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி ரிவர்ட் பண்ண வேண்டாம், ரிவர்ட் பண்ணக்கூடாது, ஓகே? ஏன்னா அதில் நீங்கள் என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி, ஏன்னா இப்போ இந்த இடத்த நீங்கள் ரிவர்ட் பண்ணி வச்சிங்களா, என்ன ஆகும்னா இது எல்லாம் போயிடும், கரெக்டா? ரைட்,
இப்போ நீங்க வேர்ல்ட் இருக்கு, இதை 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 நான் ரிவர்ட் பண்ண என்ன ஆகும், நான் இது வரைக்கும் பண்ண எல்லா ஒர்க்கும் போயிடும், போயிட்டு இது வந்துடும் கரெக்டா, அதுவும் வரக்கூடாது எனக்கு கரெக்டா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ என்னன்னா இந்த கமிட் எதுக்காகனா யூ கேன் கோ அண்ட் சி த ஹிஸ்ட்ரி ஓகேவா. ஒருவேளை நான் போட்ட இந்த நான் இந்த WWE எடுத்திருக்கேன்ல ஓகே எடுத்திருக்கேன்றதை கண்டுபிடிச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன், திருப்பி இந்த WWE காப் பண்ணிட்டு இங்கே WWE போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன், அதை ஒரு புது கமிட்டாக நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஸோ அங்கேருந்து கோடை எடுத்து இங்கே வச்சிருவேன் ஓகே. யூ ஷுட் நாட் ரிவர்ட் இட், ரிவர்ட் பண்ணால் என்ன பிரச்சனை வரும்னா அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடு அது நீங்கள் இருக்கிற பிரான்ச்சுக்கும் நீங்கள் ரிவர்ட் பண்ணுற இடத்துக்கும் நடுவில் இருக்கிற டேட்டா எல்லாம் எரேஸ் ஆகிடும் ஓகே. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் ஆடட் WWE அகைன் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஓகே. ஸோ கமிட் டு மாஸ்டர் அண்ட் புஷ் how to see history in command prompt, git log அப்படிங்கறத தான் அதுளுடைய விஷயம். so git log அப்படி போட்டீங்கனா you can see all the corrections okay. ஓகே ஆரிஜின் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட் ரைட். ஸோ ஜஸ்ட் அ மொமெண்ட் ஓகே. கிட் ஸ்டாஷ் அப்படின்னா என்னன்னா ஓகே இப்போ நாங்கள் நீங்கள் மாஸ்டரில் இருக்கீங்க, ஃபஸ்ட் ஸ்டாஷ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் மாஸ்டரில் இருக்கீங்க, இப்போ நான் இந்த இடத்துல லைக் ஸ்டாக் அவைலபிள் அப்படின்னு போட்டேன் ஓகேவா. இப்போது இங்கே இருக்கு, நான் இதை இப்போ டக்குன்னு டவுட்டு எனக்கு ஃபங்க்ஷன் டூன்னு ஒரு பிரான்ச் இருக்குது, அந்த பிரான்ச்சில் என்ன நடக்குது என்ன இருக்குது, இதை என்னால் கமிட்டும் பண்ண முடியாது, ஏன்னா நான் இந்த வேலையை முடிக்கல, ஏன்னா ஒர்க்கில் பாதியில் இருக்கேன் ஓகேவா. இதை கமிட் பண்ணால் இது போய் ஒரு இடத்துல சேவ் ட்ராக் ஆகிடும், ஸோ அதனால் நான் கமிட்டும் பண்ண முடியாது ஓகேவா. அதே சமயத்தில் இப்போ நான் வேறு பிரான்ச்சுக்கு மாறணும், இதை விட்டுட்டு போக முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்னா ஐ கேன் ஸ்டாஷ் இட். ஸ்டாஷ் என்னது லைக் இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன் டூன்ற மாடியூலுக்கு போகிறேன், மாடியூலுக்கு போகும்போது அது கேட்குது லீவ் மை சேஞ்ச் ஆன் மாஸ்டர் ஆர் பிரிங் சேஞ்சஸ் டு மை மாஸ்டர். நான் என்ன பண்ணுறேன், இங்கே விட்டுரு, நான் இங்கே பண்ணதை இந்த மாஸ்டர்லேயே விட்டுரு, விட்டுட்டு ஸ்விட்ச் பண்ணிக்கோ பிரான்ச்சை அப்படின்னு சொல்கிறேன். ஸ்விட்ச் பண்ணால் என்னாகும், அங்கே போயிடும், அந்த பிரான்ச்சுக்கு போயிடும். இப்போ அங்கே பண்ண அந்த சேஞ்ச் என்னாச்சு, அங்கேயே ஸ்டாஷ் ஆகி நின்றுச்சு ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வென் ஐ கமிட் டு மாஸ்டர் ஓகே, அது இந்த இந்த இடத்துல இங்கே பாருங்க வியூ யுவர் ஸ்டாஷ்டு சேஞ்சஸ்ன்னு காட்டும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது இந்த இடத்துல இந்த ஸ்டாக் அவைலபிள்னு காட்டும் நான் பண்ண சேஞ்ச். ஸோ ஐ கேன் ரீஸ்டோர் இட் அண்ட் ஐ கேன் ஸ்டார்ட் அகெயின். திஸ் இஸ் கால்ட் ஸ்டாஷ். ஓகே ஆரிஜின் இஸ் அ கீவேர்ட் ஆர் கிவன் பை யூ அப்படின்னு கேட்குறீங்க. ஆரிஜின் அப்படிங்கிறது இது நான் ஆட்டோமேட்டிக்காக பை டிஃபால்ட் எல்லாரும் கொடுக்குற ஒரு கீவேர்ட், நானும் அதே யூஸ் பண்ணேன், வேணும்னு நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அப்புறம் அந்த வேர்டை நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக யூஸ் பண்ணணும், நீங்கள் என்ன வேர்ட் வேணாலும் கொடுத்துங்க, ஆனால் அந்த வேர்டை அகைன் யூ நீட் டு யூஸ் இட் ப்ராப்பர்லி ஓகே. ஓகே விஎஸ் கோட்ல வந்து பை டிஃபால்ட் கிட்னு சொல்லிட்டு ஒரு 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 ஐக்கான் வந்து இங்கே சைடில் வந்துடும் ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பண்ண இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் விஎஸ் கோட்லேயே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேனா, ஸோ தட் இதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணால் எனக்கு வந்து டிஃபரன்ஸ் காட்டும், அதாவது இந்த கமிட்டில் இந்த லைன் இங்கே இல்லை ஆனால் இந்த கமிட்டில் இந்த லைன் இங்கே இருக்குது, அப்படின்னா இதுதான் புதுசாக ஆட் பண்ண லைன் okay so that what I can do is I can go and stage all changes okay in the plus button click panna now in the one file button change stage add so unstage la stage ku poichu ponadukku apparama I can click this top icon and say commit all okay commit panna bodhu message kekum what is the message like added
ஸ்டாக் அப்படின்னு கேட்கும். ஸோ என்டர் பண்ணனா என்னாச்சு, கமிட் ஆயிடுச்சு. ஸோ கமிட் ஆயிடுச்சா, இப்போ என்ன பண்ணணும், இப்போ புஷ் பண்ணணும். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இஃப் யூ சே புஷ் அண்ட் இட் வில் புஷ். ஓகே, ஸோ இதுதான் விஎஸ் கோடில் இருக்கிறது. ஃபாஸ்ட் ஃபார்வர்டு எரர் வருது ப்ரோ. ஃபாஸ்ட் ஃபார்வர்டு எரர் வந்து நீங்கள் இந்த வேலையை சரியாக செய்யலைனா, அதாவது இந்த ப்ராப்பராக இந்த கமிட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக செய்யாமல் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எரர் வரும். அப்படி வரும்போது யூ நீட் டு சிட் அண்ட் சால்வ் வித் அதர் டெவலப்பர்ஸ். ஓகேவா, தனியாக உட்காந்து சால்வ் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு 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 ப்ராஜெக்ட் ஒன்று ஒரு ஒரு கம்பெனியில் போய் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க. அங்கே ஜாயின் பண்ணும்போது ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பெருசாக ஓடிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு பிரான்ச் போட்டு டாஸ்க் கொடுத்துருவாங்க. இங்கே பாருப்பா, இதான் உன்னுடைய டாஸ்க்கு, நீ என்ன பண்ணு, மாஸ்டர்லேருந்து ஒரு பிரான்ச் எடுத்து நீ வேலை செய் அப்படின்ட்டுருவாங்க. ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மாஸ்டர்லேருந்து ஒரு பிரான்ச் எடுத்து அதை வேலை செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வாட் யூ வில் டூ, லைக் வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா யூ வில் புஷ் டு தட் பர்டிகுலர் பிரான்ச். ஓகேவா, அந்த பிரான்ச்குள்ளே போனதுக்கு அப்புறமா என்ன என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, யூ வில் பி ரைசிங் அ புல் ரெக்வஸ்ட். ஓகேவா, கிட்டப்பில் வந்து தெர் இஸ் சம்திங் கால் புல் ரெக்வஸ்ட். ஓகே, லைக் லைக் இந்த இந்த இப்போ நான் இங்க ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபங்க்ஷன் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பிரான்ச்சில் நான் போய் ஒரு சேஞ்ச் ஒன்று பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், லைக் நேம் இஸ் ப்ராடக்ட் ஒன் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சேஞ்ச் இங்கே வந்துடும். ஸோ ஆடட் product name, okay, adin potu you can commit it and you can publish this. Okay, publish panna odaniye inda github desktop enna panona, it will ask you to create a pull request. Pull request enna artham na oru branch irukku, and the branch la irundhu oru copy eduthu neenga vela senjirukinga, vela senji mudichiten appdin kai thookkuradhu da enadhu pull request. ஓகே, ஏன்னா இந்த ப்ராஜெக்டுக்கு ஓவரால் ஒரு டீம் லீட் இருப்பார். இந்த டீம் லீட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஓகே, இந்த டீம் லீட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, யார் யாரெல்லாம் புல் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய இஷ்யூ எல்லாம் எடுத்து பார்த்துட்டே இருப்பார். ஓகே, புல் ரெக்வஸ்ட் சம்திங் சம்திங் லைக் நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு கை தூக்குறது தான் புல் ரெக்வஸ்ட். ஓகேவா, ஸோ நீங்கள் ஒரு பிரான்ச் எடுத்துக்கலாம், நீங்கள் அந்த பிரான்ச்சில் நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா, ரெண்டு நாள் மூணு நாள் ஒர்க் பண்ணலாம். கடைசியாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு புல் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா, விச் மீன்ஸ் தட் நீங்கள் அந்த வேலையை முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். முடிச்சிட்டா என்ன அர்த்தம், உங்களோட டீம் லீடோ இல்லாட்டி உங்கள் மேனேஜரோ என்ன பண்ணுவார், அந்த புல் ரெக்வஸ்ட் எடுத்து பார்ப்பார், ஆ ஒழுங்காக பண்ணியிருக்கானா, ஆ ஓகே ரைட் எல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னா அது அப்படியே மாஸ்டர் கூட மர்ஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த டாஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ தட் இஸ் கால்ட் புல் ரெக்வஸ்ட். ஸோ எப்போவுமே ஒரு கமிட் ஒன்று முடிச்சதுக்கு அப்புறமா யூடியூப் கிரியேட் அ புல் ரெக்வஸ்ட். இந்த புல் ரெக்வஸ்ட் என்ன பண்ணும், கிளிக் பண்ண உடனே இட் வில் கோ ஃபார் இதை கிரியேட் பண்ணி ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு புல் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே, இந்த புல் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த புல் ரெக்வஸ்ட் ஒரு ஐடி கொடுக்கும், ஐபன் ஒன் அப்படின்னு ஐடி கொடுக்கும். இந்த ஒன்னை வந்து நீங்க உங்களோட டீம் லீடுக்கு நீங்க வந்து சாட்லயோ இல்லை நீங்க வந்து மெசேஜ்லயோ இமெயிலையோ அனுப்பலாம். ஸோ தட் உங்க டீம் லீட் என்ன பண்ணுவார்னா, ஓகே அந்த அந்த புல் அந்த புல் ரெக்வஸ்டோட நம்பரை எடுத்து போட்டார்னா நீங்க பண்ண சேஞ்ச் எல்லாம் தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் தான் புல் ரெக்வஸ்ட்னா, இப்போ நான் தான் மேனேஜர், என்ன பண்ணிருப்பாங்க, என்ன பண்ற பாருங்க. ஸோ ஐ ஹவ் கம்ப்ளீட் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஒன் ஒரே ஒரு கமிட் தான் நடந்திருக்கு. இந்த கமிட்டில் போய் பார்த்தா ஆட் ப்ராடக்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ராடக்ட்டை ஆட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, என்னடா பண்ணியிருக்கீங்க பார்த்தா, ஒரே ஒரு லைன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்டில் இந்த ஒரு லைனை மட்டும் இவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, மர்ஜ் புல் ரெக்வஸ்ட்.
அப்படின்றவங்க. மர்ஜ் என்னது? ஸோ தட் யூ கேன் மர்ஜ் தட் டேட்டா டு மாஸ்டர். ஸோ மர்ஜ் புல் ரெக்வஸ்ட் போட்டீங்கன்னா பண்ணிட்டு கன்ஃபார்ம் மர்ஜ் அப்படின்னு போட்டால் என்ன ஆகும்? தட் புல் ரெக்வஸ்ட் வில் பி மர்ஜ் டு மாஸ்டர். ஓகேவா? ஸோ இப்போ புல் ரெக்வஸ்ட் போனால் அவங்க ஒன்றுமே இருக்காது. ஆனால் கோடில் போய் பார்த்தீங்கன்னா index.html இந்த இடத்துல நேம் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் தட் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறீங்க, அங்கேருந்து ஒரு பிரான்ச் எடுக்கிறீங்க, வேலை செய்கிறீங்க, புல் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணுறீங்க, அதை வந்து உங்களோட டீம்ல வந்து பார்க்குறாரு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண கோட் வந்து என்னாச்சு? மாஸ்டருக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஓகே. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வேலையை வந்து பிரித்து கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட டீம், ஒருவேளை நீங்கள் டீம் லீடாக இருந்தால், நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒர்க்கை எடுத்து பிரிச்சிடணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீ போய் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணு, ஒரு லாகின் லாக் அவுட்ருக்கு வச்சிங்களேன், லாகின் லாக் அவுட்டை மட்டும் நீ பார்த்துக்கோ, ஒரு ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணுறது நீ பார்த்துக்கோ, இந்த ரவுட்டில் ஒரு சின்ன பக் இருக்குது இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக டாஸ்க்கை பிரித்து கொடுத்துட்டு அவங்க அவங்களுக்கு ஒரு பிரான்ச்சை கிரியேட் பண்ண சொல்லிடணும். ஸோ தட் அந்த டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரான்ச் எடுத்து அந்த லாகின் லாக் அவுட்டை அவர் ஒர்க் பண்ணுவார், அப்புறம் அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணுறத இன்னொருத்தர் பண்ணுவார், அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறத இன்னொருத்தர் பண்ணுவார். ஸோ மூணு பேரும் ஒரே இடத்துல வேலை பண்ணுவாங்க. வேலை பண்ணிட்டு ஈவினிங் போகும்போதோ இல்லாட்டி அடுத்த நாளோ நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு கை தூக்குறவர் என்ன பண்ணுவீங்க? போய் ரிவ்யூ பண்ணுவீங்க, அதை முடிச்சிட்டாரா அந்த 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 பிரான்ச்சை எடுத்து, அந்த டீம் லீட் வந்து அந்த பிரான்ச்சை எடுத்து பார்த்தார்னா அவருக்கு தெரிஞ்சிடும் இந்த வேலை முடிஞ்சிருக்கா முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே எல்லாமே முடிஞ்சிருக்கு அப்படின்ன உடனே ரைட் ஓகே அப்போனா இதை வந்து நம்ம மாஸ்டர் கூட மர்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் மர்ஜ் பண்ணி விட்டுருவார். ஸோ அடுத்து அடுத்தாள் முடிச்சிட்டாங்கனா அதே மர்ஜ் பண்ணுவார், அடுத்தாள் முடிச்சானா அதே மர்ஜ் பண்ணுவார். இப்படி மர்ஜ் பண்ண என்ன ஆகும்னா இந்த மாஸ்டர் பிரான்ச் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ தட் அதில் அந்த மாஸ்டர் பிரான்ச்சில் உள்ளே வரும்போது இந்த டீம் லீடுக்கு தெரியாமல் உள்ளே வரக்கூடாது, அதான் ஒரே ஒரு ரூல். ஓகேவா? ஏன்னா டீம் லீடு தான் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த கோட் குவாலிட்டி, அந்த ஃபங்க்ஷனாலிட்டி முடிஞ்சிருக்கா இல்லையா, அதில் வேறு ஏதாவது பக் வந்துருமா அப்படின்ற எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி அந்த மாஸ்டர் கூட மர்ஜ் பண்ண போகிறது யாராக இருக்குன்னா இந்த டீம் லீடாக தான் இருக்கும். ஓகேவா? ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அந்தந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிவிட்டு புல் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இந்த டீம் லீடாக அதை எடுத்து அதை இன்னொரு ஒரு பிரான்ச்சுக்கு மர்ஜ் பண்ணுறதை பார்த்துக்கணும். ஸோ மர்ஜ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் பிரான்ச்சை எடுத்து போய் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடக்ஷன் சர்வரில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ப்ரொடக்ஷன் சர்வரில் இருக்கும்போது வேறு யாரும் இந்த பிரான்ச் தொடவே மாட்டாங்க. ஸோ தட் சர்வரில் ப்ராஜெக்ட் ஒழுங்காக ஓடிக்கிட்டே இருக்கும் எந்த பக்கம் இல்லாமல். ஸோ தட் நம்ம ஒர்க் பண்ணுறதுல எங்கே ஒர்க் பண்ணுவோம், வேறு பிரான்ச் கிரியேட் பண்ணி வேறு பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெஸ்டிங்காக முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்பராக அந்த கோடு ஒர்க் ஆகுதுனா டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அந்த கோடை மாஸ்டர் கூட மர்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் புல் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தட் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடந்துச்சுன்னா எந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்லையுமே எங்கேயுமே தப்பே நடக்காது. ஓகேவா? பக் அதாவது லைக் எப்பவுமே வர பிரச்சனை என்னன்னா இந்த ரிலீஸில் நடந்த ஒழுங்காக ஒர்க் ஆகிட்டு இருந்த ஒரு விஷயம் அடுத்த ரிலீஸில் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஏன் காரணம்னா நம்ம இங்கே கை வைக்க போய் வேற எங்கேயோ ஒன்று தப்பாயிருக்கும். அது காரணம் என்னவா இருக்குன்னா இந்த மாதிரி மர்ஜ் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் வந்து தப்பாக மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, லெட்டி அந்த ஃபைல் இது இங்கே இருக்கு அப்படின்னு அதை டெலிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒருத்தர் ஒர்க் பண்ணுறதுனா பரவாயில்ல, அதுவும் வேற வேற இடத்துல ஒரு ரிமோட்ல உட்காந்துட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா யார் என்ன தப்பு பண்றானே கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கான கான்செப்ட்ஸ் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ரைட், ஓகே, இதை யூஸ் பண்ண முடியும். கிட் இக்னோர் இஸ் நத்திங் பட் ஓகே யூ கேன் ஆட் அ ஃபைல் கால். ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஃபைல் இருக்கு, இந்த ஃபைல் வந்து என்னதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் read.md அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த ஃபைலில் வந்து இந்த ஃபைல் வந்து மேலே போகவே கூடாது, தப்பி தவறி கூட இந்த ஃபைலை வந்து நான் புஷ் பண்ணுறக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணலாம், ஐ கேன் கிரியேட் அ ஃபைல் கால் டாட் கிட் இக்னோர். ஓகேவா? அண்ட் புட் read.md. ஓகே அப்படின்னு போட்டால் என்ன ஆகும்னா இந்த ஒரு ஃபைல் மட்டும் கிரே ஆயிடுச்சு. பாருங்க, கிரே ஆயிடுச்சுன்னு என்ன அர்த்தம், இந்த ஒரு ஃபைல் மட்டும் கண்டிப்பாக ட்ராக்கே ஆகாது. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் கிட் இக்னோர். ஓகேவா? ஸோ அந்த ஃபைல் வந்து எப்பவுமே நீங்கள் புஷ் பண்ணும்போதோ புல் பண்ணும்போதோ கமிட் பண்ணும்போதோ ஸ்டேஜ் பண்ணும்போதோ எதை பண்ணும்போதும் இந்த ஒரு read.md அப்படின்ற இந்த ஒரு ஃபைல் மட்டும் எதுவுமே நடக்காது. ஓகே, தட் இஸ் கால்ட் இது. ஓகே, ரைட், ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஸ்டே டியூன்ட். அண்ட் கண்டிப்பாக வர சனிக்கிழமை இன்னொரு லைவ்ல பார்ப்போம். ஸோ வீக்லி 2 லைவ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அண்ட்
எதை எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லாட்டி ஸ்லாக் சேனல் இருக்குது, மற்ற எல்லா விஷயமும் இருக்குது. ஸோ தட் யூ கேன் ஜாயின் அண்ட் யூ கேன் டூ திஸ்.